ஆச்சி சத்துமாவு ஆச்சி சத்துமாவு ஒன்னு வாங்குனா இன்னொன்னு ஃப்ரீ. தமிழ் சினிமாவில் சிக்ஸ் பேக்ஸ் அண்ட் எயிட் பேக்ஸ் இருக்கிறது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. நிறைய ஆக்டர்ஸ் தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி சிக்ஸ் பேக்ஸ் அண்ட் எயிட் பேக்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம தனுஷ் பொல்லாதன் படத்தில், சூர்யா வாரணமாயிரம் படத்தில், விஷால் சத்யம் படத்தில், சிம்பு ஒஸ்தி படத்தில், பரத் 555 படத்தில், அர்ஜுன் ஜெயின் படத்தில், விக்ரம் ஹை படத்தில், அருண் ஜெய எனேயிருந்தால் படத்தில், அப்புறம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ், கண்டிப்பாக அவங்க நம்பி தான் பணம் இருக்குது. ஸோ அதனால வந்து சிக்ஸ் பேக்ஸ் அண்ட் எயிட் பேக்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம காமெடியன் சூரி பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி சிக்ஸ் பேக்ஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சீமராஜா படத்தில் அவர் சிக்ஸ் பேக்ஸ் வச்சுருந்தாரு. அவர் போட்ட அந்த எஃபர்ட்டுக்கும் அண்ட் அந்த ட்ரைனிங்க்கும் கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்ட் ஆனார் அண்ட் நிறைய செலிபிரிட்டிஸ் அவரை அப்ரிஷியேட்டும் பண்ணார். இதெல்லாம் தாண்டி நம்ம தலை அஜித் சிக்ஸ் பேக்ஸ் வச்சது வந்து எல்லாருக்குமே ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஏன்னா அவருக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருக்கு, முதுகில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிக்ஸ் பேக்ஸ் அவர் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் அட்வைஸ், விகரஸ் ட்ரைனிங் அண்ட் நிறைய மெனக்கெண்ணம் அண்ட் ப்ராப்பர் டயட். அதாவது அந்த டைமில் அஜித் சிக்ஸ் பேக்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு வந்து டீமில் பேசிகிட்டு இருக்கும்போது அஜித்தோட பாடி கண்டிஷன் தெரிஞ்சவங்க இது வந்து கண்டிப்பாக பண்ணவே முடியாது, அப்படி பண்ணால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் பாடிக்கு, இதுக்காக நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ்லாம் செய்ய வேண்டியது இருக்கும், காம்ப்ளெக்ஸான சிச்சுவேஷன் இது அப்படின்னு வந்து அவரை வார்ன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவருக்கும் வந்து 45 வயசு மேலே ஆயிடுச்சு. இந்த டைமில் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வச்சு சிக்ஸ் பேக்ஸ் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது அப்படின்னு அவர் சுற்றி இருந்த நிறைய வெல்விஷஸ் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி என்னால் பண்ண முடியும், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவர் பண்ணி காட்டியிருந்தார். அஜித்தோட கட்ஸும் வில் பவரை பார்த்து பிரமிச்சு போனாங்க. அவர்னால வந்து சிக்ஸ் பேக்ஸ் வைக்க முடியுமா அப்படின்னு தான் வந்து கேள்விகள் வந்தது. அதெல்லாம் தாண்டி அவர் வந்து என்னால் பண்ண முடியும்னு இந்த சிக்ஸ் பேக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மோட்டிவேஷனலாக இருந்தது. சொல்லப்போனால் அவரோட பாடி கண்டிஷனுக்கு சாத்தியமே இல்லாத விஷயத்தை அவர் சாதிச்சு காட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். அப்புறம் நம்ம டெலிவிஷனில் கேபிஐ டீனா வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவர் மாஸ்டர் படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் சோஷியல் மீடியா போஸ்டில் அவரோட எயிட் பேக்ஸ் பாடியை அப்லோட் பண்ணியிருந்தார். இது இந்த போஸ்ட் அவர் ரொம்ப நாள் முன்னாடி பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியானா தான் வந்துட்டு இருக்காரு, நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இந்த மாதிரி எயிட் பேக்ஸ் வச்சது கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அண்ட் ஃபியூச்சரில் அவர் நடிக்கிற படத்துலையும் அவர் இந்த மாதிரி பேக்ஸ் வைக்கலாம். கேபிஐ டீனாவும் கேபிஐ நவீனும் லண்டன் ட்ரிப் போயிருக்காங்க. அப்போ வந்து ஒரு காமெடியான வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது என்னன்னு பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நானும் தினம் வந்து லண்டன் பிரச்சனை இருக்கும். ஆமா, எங்களுக்கு கொடுது முடியல, எங்களுக்கு குத்துது. இவருந்தான் முழு செப்பட்டி, எனக்கு முழு ஒன்று சுத்தமாக தெரியல தெரியல. ஆமாம், பார்த்தீங்கன்னா தீனா பேண்ட்டுக்குள்ள வந்து நாலு பேண்ட் போட்டிருக்காரு. ஐயா, அதனால நான் சண்டைகள் சுற்றுலா தான் சொன்னேன், இங்கே ஊரில் ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்றதுனால. ஐயா, அது பண்ணல. ஓகே ஓகே, சென்னையில் சந்திப்போம். பாய் 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 பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.